எங்க போயிருப்பார் அவரு? காணுமே அவள. சரி, அங்க போய் பார்த்துட்டு வரலாம். இதுக்கும் என்ன ப்ரோ இங்கே வந்து நிற்கீங்க? ஒன்றும் இல்லை ப்ரோ, சும்மா தான். அப்படியே எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும். சரி, கொஞ்சம் நேரம் நாங்கள் உட்காருவோம், உட்காந்து பேசுவோம். வாங்க. ஏயா, நான் ரூமெல்லாம் தேடி பார்த்தேன், பைத்தியம் மாதிரி இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கீங்க. பைத்தியமா? நீ வேற ஏயா, சும்மா லைஃப்பை பற்றி யோசிச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தேன். லைஃப்பை பற்றியா? ஆமாம். அப்படி என்ன லைஃப்பை பற்றி யோசிச்சுக்கிறீங்க? நேற்று டான் படம் பார்க்க போயிருந்தோம் இல்லையா, அந்த படத்தை பார்த்ததுலேருந்து மைண்டுக்குள்ளே நிறைய கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒன்றுத்துக்குமே வந்து பதில் கிடைக்க மாட்டேங்குதா. சரி, அப்படியே அப்படி யோசிச்சுட்டு இந்த பக்கம் வந்து. ஆமாம், இவர் பெரிய கப்பல் வியாபாரி. கேள்வியா? என்ன கேள்வி கேளுங்க, எனக்கு தெரிஞ்சா நான் பதில் சொல்லுதேன். அதெல்லாம் சொன்னாலும் உனக்கு புரியாது ஜென்சன். அட, பரவாயில்ல ப்ரோ, சொல்லுங்க. அந்த படத்தில் வர மாதிரியே தான் ஜென்சன். எனக்கும் வந்து ஃப்யூச்சரில் என்ன ஆக போகிறோம் அப்படிங்கிற ஐடியாவே கிடையாது. ஆஹா. பிடிக்காம தான் இன்ஜினியரிங் காலேஜே சேர்ந்தேன். ஸ்கூலு காலேஜு எல்லாமே என்னோடய அப்பாவோட முடிவு தான். என்ன, அந்த படத்தில் லாஸ்ட் பெஞ்சு 30 அரியர், நான் ஃபஸ்ட்டு பெஞ்சு அரியரே கிடையாது. பிடிக்கலனாலும் என் அப்பா மேலே உள்ள பயத்தினால நல்லா தான் படித்தேன். ஆஹா. இவ்வளோ ஏன், எல்லாத்துக்கும் எங்கள் அம்மா தான் வருவாங்க. எங்கள் அப்பாவுக்கு நான் எங்கே படிக்கிறேன், எந்த காலேஜில் படிக்கிறேன் அப்படிங்கிறது தேர்ட் இயரில் தான் தெரியணும்னு பார்த்துக்கேன். எஜுகேஷன் லோன்லாம் கூட இருக்குது. கரெக்டாக ப்ரோ, எங்கள் அப்பா இப்படி தான், என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பார், ஆனால் படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அது என்னவோ உண்மைதான் ஜென்சன். அந்த படத்தில் கிளைமேக்ஸில் சமுத்திரக்கண்ணி காலை காட்டுவாங்கல்ல, அதை பார்க்கும்போது எனக்கு எங்கள் அப்பாவோட கை தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. எங்கள் அப்பா போட்டுக்கு தான் போவாரா, அந்த வலை இழுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது அவர் கையெல்லாம் அப்படியே வீங்கி போயிருக்கும். அவரால் தூங்கவும் முடியாது, நைட்டெல்லாம் ரொம்ப கத்திக்கிட்டு வலி தாங்க முடியாது. என்ன தான் என் கூட ஃப்ரெண்ட்லியாக இல்லைனாலும் கண்டிப்பாக தான் வளர்த்தாரு, ஆனால் நல்ல உழைப்பாளி ப்ரோ. எல்லா அப்பாவும் உழைப்பாளிகள் தான் ப்ரோ. ஆமாம் ஜென்சன், எல்லாமே கரெக்டாக தான் ஜென்சன் அமைஞ்சிருக்கு. எங்கள் அப்பா பேச்சு கேட்காம தான் மீடியாவில் சாதிக்கணும்னு வந்திருக்கேன், ஆனால் இது வரைக்கும் எதுவும் செய்யலை. எல்லாமே ஓகே தான், ஆனால் அந்த படத்தில் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு தான் கிடைக்கல. யோ, நான் எவ்வளோ சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்க, சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், உன்னை யார் என் வருஷம் வந்து நீச்சு போய் நான் அப்புறமா. சரி சரி, குல் ப்ரோ குல் ப்ரோ. அப்படின்னா நம்ம பாலா கூட கூடி சீக்கிரம் டைரக்டர் ஆயிடுவேண்ணே. மறுபடியும் என்ன ப்ரோ யோசிக்கீங்க? இல்லை, பாலா டைரக்டர் ஆயிடுவான் சரி, நீ நானும் என்ன ஆக போகிறோம் தான் யோசிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் இல்லை. லைஃப்பில் பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோன்னு இல்லாமல் என்ன சாதிக்க போகிறோன்னு என்றைக்காச்சும் நம்ம யோசிச்சிருக்கோமா? லட்சியமே இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இல்லை நண்பா. உங்களுக்கான பாதையை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். அம்மா அப்பா ஒத்துக்கலனாலும் பேசி அவங்களுக்கு புரிய வைங்க. அடுத்தவன் என்ன ஆவான்னு யோசிக்காமல் முதல்ல நீங்கள் என்ன ஆக போகிறீங்க அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. நம்ம மனிதர்களோட வாழ்க்கையை ஒரு ஓட்டப்பந்தயம் தான் நண்பா. பிடிச்ச வாழ்க்கையை நோக்கி ஓட ஆரம்பிங்க. இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் நினச்ச வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். அதுக்கு தேவை கொஞ்சம் முயற்சியும் கடினமான பயிற்சி மட்டும்தான். லிவ் த மூமெண்ட் அண்ட் சேஸ் யுவர் ட்ரீம்ஸ். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், நான் அரவிந்தன்.